கும்பகோணத்தில் நடைபெற்ற இரண்டாவது மாநில அளவிலான தேக்வாண்டோ போட்டி சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். கும்பகோணத்தில் நேற்று இண்டிபெண்டன்ட் தேக்வாண்டோ சங்கம் சார்பில் இரண்டாவது மாநில அளவிலான தேக்வாண்டோ போட்டி தனியார் மண்டபத்தில் அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கேற்க தஞ்சை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, மதுரை, நெய்வேலி, கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் வந்திருந்தனர். இரண்டு நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியில் போட்டிகள் நான்கு விதமாக நடைபெற்றன. இப்போட்டியை தேக்வாண்டோ சங்கத்தின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றி போட்டியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், தேக்வாண்டோ என்பது மனித உடலை அதி அற்புதமான ஆயுதமாக பயன்படுத்தும் ஒரு அரிய தற்காப்பு போர்க்கலையாகும். வெறும் காலையே ஆயுதமாக்கி உதைத்து தாக்குவது, வெறும் கைகளையே ஆயுதமாக்கி குத்தி தாக்குவதும் இக்கலையின் பயிற்று முறையாகும். அதிநுட்பமான உதை, குத்து, தடுப்பு மற்றும் தவிர்ப்பு முறைகளை கொண்ட ஒரு உன்னதமான தற்காப்பு போர் முறையாகும் என தெரிவித்தார். இதில் மாநகர துணை மேயர் தமிழழகன், தேக்வாண்டோ சங்க தலைவர் ரமணையா, பொதுச் செயலாளர் பிரசாத், துணைத் தலைவர் ரோசாரியோ, சௌமியா நாராயணன், சுபா, சட்ட ஆலோசகர் பாலமுருகன், உறுப்பினர் அர்ச்சனா மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நான்கு வகையாக நடைபெற்ற இப்போட்டியில் அதிக பரிசுகளை தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பெற்றனர். மேலும் முதலிடத்தை பிடித்தவருக்கு மேயர் சரவணன், ரோட்டரி கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநர் பாலாஜி ஆகியோர் கோப்பை, சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார்கள். தொடர்ந்து இரண்டாம் இடம் பிடித்த காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், மூன்றாம் இடம் பிடித்த செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள், பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கினார்கள். போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது.